ரைஸ் கட்டியா சிங்க்கில் போட்டு பாருங்க கண்டிப்பா உங்களோட காசு ரொம்பவே மிச்சம் பண்ணலாம் அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளோட கிச்சன்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நிறைய பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி மோதிரம் தான் எடுத்திருக்கேன் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோனாலோ இல்லை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தங்க நகை போட்டு விடுறோனாலோ நமக்கு ஒரு பயம் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி மோதிரம் நமக்கு லூஸாக இருந்ததுன்னா அதில் நூலெல்லாம் கட்டி போட்டு விடுவோம் நூல் கட்டி போடும்போது நமக்கு ரொம்பவே நேரம் ஆகுங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லூஸான மோதிரத்தில் நூலுக்கு பதிலாக இந்த பொருளை மட்டும் கட்டி விடுங்க இதனால நம்ம மோதிரமும் நமக்கு டைட்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கலண்டும் வராது இந்த மாதிரி நம்மளோட மோதிரம் லூஸாக இருந்ததுன்னா இதை டைட் பண்ணுறதுக்கு இந்த பொருள் போதுங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற கிளாத் டேப்புங்க இது நமக்கு கடைகளில் கிடைக்கும் ரொம்ப விலை கம்மி தான் இந்த மாதிரி கிளாத் டேப் இருக்கும் இதை நீங்கள் உங்களோட லூஸான மோதிரத்தில் நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதுங்க நமக்கு கரெக்டாக டைட்டாக இருக்கும் எந்த அளவு தேவையோ அந்த அளவு இந்த கிளாத் டேப் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா நம்மளோட மோதிரத்தில் நூல் எப்படி சுற்றுவோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை சுத்தினாலே போதுங்க ரொம்ப சட்டுன்னு நம்மளோட மோதிரத்தை டைட் பண்ணிக்கலாம் இன்னொரு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது நமக்கு தண்ணியில் போட்டோன்னா கிழிஞ்சிரும் பிஞ்சிரும்னா அப்படிலாம் இல்லைங்க இது நம்ம தண்ணியில் பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது எந்த வேலை செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த டைப் பிஞ்சிலாம் போகாது இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இது நீங்கள் ஒரு டெம்பரவரியாக இந்த மாதிரி மோதிரம் டைட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியா ரெடியாங்க இப்போ நான் என் கையில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரையும் போட்டிருக்கேன் ஒன்றுமே ஆகலை நல்லா மோதிரம் டைட்டாகவே இருக்குது மோதிரம் டைட் பண்ண நூலுக்கு பதிலாக இந்த மாதிரி டேப் கூட பயன்படுத்தலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் செய்வோம் அதுவும் உப்புமான்னா சில பேருக்கு பிடிக்காது சில பேர் வீட்டில் சூடாக இருக்கும் போது சாப்பிட்டுருவாங்க கொஞ்சம் ஆறி போயிடுச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு அந்த அளவு நல்லா இருக்காதுங்க ஏன்னா அதோட அந்த டெக்ஸ்டரே மாறி போயிடும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம தொண்டையில் போட்டாலே நமக்கு விழுங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் நீங்கள் உப்புமா செஞ்சதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா காய்ச்சின பாலை ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதனால் உப்புமா நமக்கு மேலும் குழஞ்சி போகாது அதே மாதிரி ரொம்ப நமக்கு வர வரன்னு ட்ரையாகவும் இருக்காதுங்க சாயந்தரம் ஆனாலும் இந்த உப்புமாவோட டெக்ஸ்டர் மாறாமல் இருக்க இதை ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்புக்கு நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் ஃபெவிகம்லாம் பயன்படுத்துவாங்க சில நேரம் தவறுதலா இந்த மாதிரி கையில் ஒட்டிக்குங்க அது மட்டும் இல்லை ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம கையில் ஒரு மாதிரி நூல் நூலாக ஒரு மாதிரி வெள்ளை வந்துட்டே இருக்கும் அதை கிளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கம் கையில் ஒட்டிடுச்சின்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா உப்பு தூள் இருந்தால் தூவிட்டு லேசாக இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் குக்கர்ல இந்த மாதிரி சாப்பாடு எல்லோருக்கும் வேக வைக்கும் போது விசில் வரும்போது சில நேரம் தண்ணி வெளியில் சிந்தும் சில நேரம் தண்ணி வெளியில சிந்தலனாலும் இந்த விசில்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் துளிகளெல்லாம் இந்த மாதிரி குக்கர் மூடியில ஒரு அழுக்கு ஏடு மாதிரி படிஞ்சிடுங்க இப்படி ஏடு மாதிரி படியாமல் குக்கர் மூடி கிளீனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலை குக்கரோட மூடி மேலே வச்சு விட்டுருங்க விசிலில் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த குக்கரில் விசில் வந்தாலும் இருந்து தண்ணி வெளியில் தெரிச்சாலும் எல்லாமே அந்த அந்த டவல்குள்ளேயே நின்றுக்கும் அந்த குக்கர் மூடியை தாண்டி வெளியில் வராது அதே மாதிரி இதனால் நம்ம கேஸ் ஸ்டவும் அழுக்காகாது குக்கர் மூடியும் அழுக்காகாதுங்க இருந்து தண்ணியோ இல்லைனா இந்த மாதிரி ஏடி ஏட கரையோ படிஞ்சிருச்சு அதை ஈஸியாக நம்ம க்ளீனும் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் குக்கர் மூடியில இருந்து ரொம்ப தண்ணி வெளியில் சிந்தலை கொஞ்சமாக தான் இருந்தாலும் அது ஒரு ஏடு மாதிரி படியும் அது தவிர்க்கிறதுக்கு இப்போ நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த டவலில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க இந்த டவல் குக்கர் மேலேயே இருக்கிறதுனால நல்லா சூடாக இருக்கும் அதில் தண்ணியும் சேரும்போது அந்த மேலே இருக்கிற அழுக்கு அந்த ஏடை ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த முடிச்சி எடுத்துடலாம் மூடிய கை வலிக்க தேய்க்கணுங்கிற வேலையும் இருக்காது மூடியும் கிளீனா இருக்கும் கேஸ் ஸ்டவும் இருக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா இந்த ஐடியாவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கில் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம் இதில் நம்ம பயன்படுத்துகிற சாப்பாடு கருவேப்பிலை இலைகள் சின்ன சின்ன வேஸ்ட்டெல்லாம் போகாமல் இருக்க நம்ம அடிக்கடி இதை சுத்தம் பண்ணுவோம் என்ன சுத்தம் பண்ணாலும் இந்த மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பு உள்ள பாத்திரங்களை நம்ம அலசும்போது அந்த பிசு பிசுப்பு கரை எல்லாமே உள்ளே இருக்க பைப் லைனில் போய் அடைச்சிக்கோங்க இதனால கூட நம்மளோட சிங்க் அடிக்கடி பிளாக் ஆகிடும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ப்ளம்பரை கூப்பிடுவோம் இல்லை பைசா செலவு பண்ணி இந்த சிங்க் அடைக்க பொருட்கள்லாம் வாங்கி அதை கிளீன் பண்ணுவோம் அப்படிலாம் செய்யாம ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க இது நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க எலுமிச்சை பழத்தோட தோல் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஒரு ரெண்டு மூணு போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி ஒரு கரைசல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்க அந்த சாறு அந்த கொட்டை அந்த திப்பி எல்லாமே இந்த வடிகட்டியில் அழகாக வந்துடும் நமக்கு தேவை அந்த எலுமிச்சை பழத்தோட அந்த சாறு மட்டும்தான் இதை நல்லா இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் துணி துவைக்கிற லிக்விட் அப்படி இல்லைனா பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட கல் லிக்விட் ரெடி இதை எப்படி பயன்படுத்தணும் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஐஸ் க்யூப் ட்ரே வச்சுருக்கீங்கன்னா அதில் நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடை ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஐஸாக ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம பலவிதமான கிளீனிங் வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் சிங்க் பிளாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னுமே இது நிறையா விஷயங்களுக்கு கிளீன் பண்ணால் பயன்படுத்தலாம் இது எப்படிலாம் வேலை செய்யலாம் இது எந்த அளவு நம்மளோட காசை மிச்சம் பண்ணி கொடுக்கணும்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்குக்குள்ளே இது போல் ஐஸ் கட்டிகளை போட்டு விட்டுட்டு பைப்பை திறந்து விட்டிங்கன்னா போதுங்க இதில் இருக்க ஐஸில் இருக்க அந்த சில்னஸ் நம்ம போட்டிருக்க எலுமிச்சை உப்பு இது எல்லாமே சேர்ந்து பைப் லைனில் இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மையை போக வைக்கும் இந்த சிங்கில் இருக்கிற அந்த கெட்ட வாடையும் இல்லாமல் பார்த்துக்கும் இதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை தொடர்ந்து செய்யுங்க இது போல் செய்யும் போது உங்களோட சிங்க்கு அடைக்குங்கிற பிரச்சனையே வராது அடுத்தது இந்த மாதிரி எண்ணெய் பிசுப்பு உள்ள பாத்திரங்களை நம்ம சிங்க்கில் அப்படியே போட்டு கழுவும் போது அந்த பிசு பிசுப்பு எல்லாமே அதில் போய் அடைக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் கட்டிய இந்த பாத்திரத்தில் தேய்ச்சிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணும்போது இதில் இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும் இந்த மாதிரி இந்த பாத்திரங்கள் தேய்க்கும் போதும் நம்மளோட சிங்க்கு அவ்வளோ சீக்கிரம் அடைக்காதுங்க நம்ம பயன்படுத்துகிற பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கு எண்மத்துக்கும் அடைக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை பயன்படுத்துங்க இதனால் நம்மளோட காசும் மிச்சம் நம்மளோட வேலையும் ஈஸியாக முடியும் இதே மாதிரி வாஷ் பேஷினில் எந்த இடத்துலனாலும் இந்த ஐஸ் கட்டிகளை பயன்படுத்தலாம் இதை போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டாலே போதும் உள்ளே இருக்க அந்த பைப் இந்த ஐஸ் கட்டிகள் ஈஸியாக க்ளீன் பண்ணும் நம்ம வீட்டு டாய்லெட்டில் இருக்க டேங்க்குள்ளேயும் ரெண்டு நாள் மூணு நாள் முறை இது போல் ஐஸ் கட்டிகளை போட்டு விட்டுட்டு நிவாஷ் பண்ணும்போது நம்மளோட டாய்லெட்டும் க்ளீனாகவும் ஃப்ளஷ் ஃப்ளஷ்டேங்கில் இந்த மாதிரி கருப்பாக அழுக்கு பாசிலாம் படியாதுங்க இதனால நம்மளோட பாத்ரூமும் நமக்கு க்ளீனாக இருக்கும் பாத்ரூம்லேயும் கெட்ட வாடை அதே மாதிரி உப்பு கரையும் படியாது இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்